Welcome to my channel, Devi's Sweet Home. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற டிஷ் பேரு ரவா கட்லட். இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிரலாம். இந்த கட்லட் வந்து சாஸோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க, ஒரு கப் தயிர், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நமக்கு வேணும்னா சோடா உப்பு போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஊறணும், அதனால ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஒரு பேனில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. பொரிஞ்ச உடனே 1 கப் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பச்சை வடை போனதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். இதோட நீங்கள் கேரட், பீன்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு பிளேட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஹவர் ஆனதுக்கப்புறம் மாவு ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம டிஷ் செய்யலாம். 3 டம்ளர் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இதில் எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வர்றதுக்கு. இப்போ இதில் மாவு ஒரு 1/2 டம்ளர் மாவு ஊற்றிட்டு அதை இந்த மாதிரி சென்டராக பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது மேலேயும் நம்ம மாவை ஊற்றி அதை ஃபில் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி 2 கிளாஸையும் இதே மாதிரி நம்ம செஞ்சிடலாம். இதை இப்போது ஸ்டீம் பண்ணிடலாம். நார்மல் இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு 3 டம்ளரையும் வச்சுட்டு முடி போட்டு முடிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கத்தி வச்சு இந்த சைடில் இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் அப்படியே கமுத்தி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போது ஒரு பேனில் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஈஸியாக வந்துடும். ஆறிடுச்சுன்னா ஈஸியாக வந்துடும். இதை அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லோ கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே மீதி 2ஐயும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த 1 கப் ரவையை வச்சு நம்ம 3 அழகாக இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. இதை ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த ரெசிபியை
வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியூ வீடியோஸ் இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். See you, friends.